ஜாலியாக ராஜசார் பாட்டு கேட்டுகிட்டே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? எல்லோரும் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நம்ம இன்னைக்கு பென்குயின்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்ததுலேருந்தே எங்களுக்கு வந்து இந்த பென்குயின்ஸ் வந்து ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்டாகவே இருந்திருக்கு. பட் நாங்கள் சிம்பா வந்து நடக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது தள்ளி போய் இப்போ தான் வந்து அது பாசிபிள் ஆகிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி ஒரு வாட்டி போனோம், பட் அப்போ வந்து க்ளோஸ்டு டைமில் போனோம், எங்களுக்கு தெரியாமல் போயிட்டோம் நாங்கள். பட் இப்போ தான் நாங்கள் வந்து பென்குயின்ஸ் வந்து கிட்ட போய் பார்த்தோம். இது சைமன்ஸ் டவுன்ன்ற ஒரு குட்டி பீச் டவுனில் தான் இருக்குது. ஃப்ரம் கேப் டவுன் 1 hour ஆகும் ட்ரைவ். பாருங்க சிம்பா, இங்க சிம்பா என்ன பண்றாரு? ஹலோ ஹலோ, சிம்பா குட்டி என்ன பண்றாரு? நோ, இவர் ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி டிக்கெட் வாங்குறதுக்கு பெரிய க்யூவாக இருந்துச்சு. டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 rands ஆகும். அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், கரெக்டாக 152 or 156 எங்களுக்கு கரெக்டாக தெரியல. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கம்மி, 40 rands சம்திங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பீச்சுக்குள்ளே போகலாம், அங்கே வந்து பென்குயின்ஸ் ரேராக தான் வரும்னு சொன்னாங்க. பட் இந்த டைம் எங்களுக்கு வந்து நிறையவே பென்குயின்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம பென்குயின்ஸை வியூ பண்ணலாம். இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் பீச்சுக்குள்ளே போகலாம், பட் பீச்சுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. உங்களுக்கு யாருக்காச்சும் இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ரைட்ல பார், அப்படியே உனக்கு ரைட்ல 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 பார். இந்த மாதிரி தான் ஒரு அட்வென்ச்சரஸ் டேவாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வரணும், இல்லைனா வந்துட்டு இந்த ராக்ஸ் மேலே எகிரி குதிச்சு வரணும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பீச்சோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போல்டர்ஸ் பீச். எதுக்கு இது போல்டர்ஸ் பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போல்டர்ஸ்னால் ராக்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ராக்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு கிரானைட் ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இது வந்து 140 million years ஓல்டாக. இங்க பாரு
பாப்பா முன்னாடி அனுப்பாது, முன்னாடி அனுப்பாது, தூங்குதா? இந்த பீச்சுக்குள்ளே நம்ம பிக்னிக் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நாங்கள் வீட்டிலேருந்தே இந்த பெட்ஷீட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் பென்குயின்ஸ் கிட்டே போனோம். பென்குயின்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனுக்கு வந்துட்டு ஒரு பார்ட்னரை தான் சூஸ் பண்ணுமா, அந்த பார்ட்னர் கூடவே தான் அந்த இயர் ஃபுல்லாக இருக்குமா, பட் நெக்ஸ்ட் இயர் அதே பார்ட்னரை சூஸ் பண்ணாதான் அது. பென்குயின்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டிஸ்கவரி சேனலில் அப்புறம் புக்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப க்யூட்டாலாம் இருக்காது. மேபி அதர் பென்குயின்ஸ் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஆப்ரிக்கன் பென்குயின்ஸ் அப்படி இல்லை. ரொம்பவே பேட் ஸ்மெல் வரும் அதுக்கிட்ட போனாலே. இன்ஃபேக்ட் அந்த பீச் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 20 minutes ஒன்ஸ் வந்து பென்குயின்ஸ் வந்து பூ பண்ணிகிட்டே இருக்குமா. இந்த பென்குயின்ஸ் நோட் பண்ணிங்கன்னா, இதில் ஒரு சில பென்குயின்ஸ்க்கு மட்டும் இந்த பிளாக் லைன் இருக்கும் பாருங்கள் நெக்கிட்ட, அது என்னன்னு நான் பார்த்தேன், எனக்கு கரெக்டாக தெரியல, பட் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஆப்ரிக்கன் பென்குயின்ஸ்க்கு வந்து இந்த பிளாக் லைன் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அது இல்லாததும் இங்கே ஆப்ரிக்காவில் தான் இருக்குது, பட் என்னன்னு எனக்கு புரியல. நீ அந்த சந்தில் போவாதீங்க. இந்த போல்டர்ஸ் பீச் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரிக்கன் பென்குயின்ஸால் தான். இந்த ஆப்ரிக்கன் பென்குயின்ஸ் வந்துட்டு ஆப்ரிக்காலேயே சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நமீபியா இது ரெண்டு கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. ஆல்சோ இந்த பென்குயின்ஸோட இனம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பென்குயின்ஸோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். பென்குயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேமல்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க, பட் அது வந்து பேர்ட்ஸ் தான், முட்டையிட்டு தான் வந்துட்டு குஞ்சு பறிக்கும். ஆல்சோ பென்குயின்ஸ்க்கு வந்துட்டு டீத் கிடையாது அண்ட் அதால் பறக்கவும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்சோ பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். So see you in another interesting vlog and learn by way from you.